பழசுடா போடுற சத்தம் பெருசுடா ஆக மொத்தம் மனசு பெருசுடா இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. இந்த ஃபைமியன் ஆர்மி கதையை மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ரைட்ஸ் வாங்க சொல்லி எப்பவும் அதை நான் கரெக்டாக சொல்லுவேன். ரைட்ஸ் வாங்காமல் காப்பி எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. யார்கிட்ட போய் சொன்னால் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு இங்கிலீஷ் படம் எனக்கு தோணுச்சுன்னா சார் இந்த கதையை எடுக்கலாம், ஆனால் நீங்கள் ரைட்ஸ் வாங்கன்னு சொல்லுவேன். இது என்னுடைய பழக்கம். ஆனால் பல பேர் ரைட்ஸ் வாங்காமல் எடுத்துக்கிடுவாங்க. ஒரே ஒரு படம் மாட்டிக்கிச்சு ஒரு டயத்தில் பாம்பேயில், அதுக்கப்புறம் அவங்களும் ரைட்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். ரைட்ஸ் வாங்கிக்கிற முடியாது என்ன ஆகிருப்போம். ரைட்ஸ் வாங்கினா 10 லட்சம் ஒரு கதைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்கல்ல, இதை திருடி அப்புறம் கேஸ் போட்டு திருட்டு. இப்போ சமீபத்தில் நடந்தது பார்த்தீங்கள திருட்டு கேஸு, அந்த கதையை திருடிட்டார். இந்த அசிங்கமாக போச்சு. அதுவும் தமிழ் பிள்ளையில் அந்த பேர் வாங்கவே கூடாது, வாங்கிட்டாங்க. இவர் அந்த கதையை திருடினாருங்க, இந்த கதையை திருடினாருங்க, பஞ்சாயத்து, இதெல்லாம் சமீபத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்தது. இனிமேல் கையெழுத்து கும்பிடுறேன் தமிழ் எழுத்தாளர்களே, தயவுசெய்து கதையை திருடாதீர்கள். இன்னொருத்தர் கதையை திருடுறது மாதிரி தவறு வேறு எதுலேயும் இல்லை. அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். என்ன அந்த எழுத்தாளருக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தா அவன் கொடுக்க போகிறான் மூலக்கதைன்னு போடேன், இல்லை மூலக்கதைக்கும் மூலக்கதைன்னு போடேன். வேணாங்க மாட்டான். புது ஆளுகளை சொல்வேன், அவங்கள ஏமாற்றி சமீபத்தில் 2-3 கதைகள் வந்தது, அவெல்லாம் வயது எரிஞ்சிருப்பான் இல்லையா. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு சங்கம், என்னங்க கொடுமையாக இருக்குது. இனிமேல் அதெல்லாம் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி அப்படிலாம் ஒரு கேவலத்துக்கு போகக்கூடாது. ரைட்டர் யார் கதையாக இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன். அது பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. அது ஆரம்ப எழுத்தாலும் 10,000 கொடுத்தா கையெழுத்து போட்டுவார், உலக உரிமையிலே கொடுத்துருவார். 10,000 ரூபாய் பெருசு இல்லையா இல்லையா. அப்படியெல்லாம் விட்டு போட்டு இன்னொருத்தர் பேர் வந்தால் நமக்கு குறையும் பேருன்னு கதை திரைக்கதை வசனம்னு போட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா மூலக்கதை ஆசிரியர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. அதனால் நான் மாப்பிள்ளிட்டேன், மாப்பிள்ளை இந்த ஃபைமேன் ஆர்மியை ரைட்ஸ் வாங்குங்க, இதை எடுங்க, நான் படம் பார்த்தேன். உடனே நாங்களாம் பார்க்கல, எப்போவோ பார்த்தது. டிக்கெட்லாம் கேன்சல், மறுநாள் வந்து இது பிருந்தாவனத்துக்கு எடுத்தாங்களே எல்லாம் கேன்சல். மறுநாள் எல்லோரும் போய் படம் பார்த்தாங்க, நான் போகிறேன். என்ன அண்ணன் திடீர்னு இப்படி ஒரு போடு போடுறாரு. அவங்களுக்கு என்ன ஒருத்தர் சொல்லி போகிறதுக்கும் சொல்லாமல் அவங்களாம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் தான் இந்த பில்டப் பண்ணி விட்டேன். பில்டப் உண்மையே சொன்னேன், அந்த 5 பேர் கேரக்டர் சூப்பராக இருக்குது மாப்பிள்ளைன்னு. அதை நம்ம ரைட்ஸ் வாங்கி செய்கிறான்னு. மறுநாள் எல்லாம் போய் பார்த்தாங்க. சிவம், மாரா, தூயவன், என்னுடைய நண்பர் மனசுமணி, மாப்பிள்ளை, இன்னும் அவருக்கு ஒரு ரசன்ட் வந்திருந்தார். எல்லோரும் உட்காந்து பார்த்து எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே அண்ணே நீங்கள் சொன்ன உண்மைதான் அண்ணே, நான் என்ன செய்யலாம் மாப்பிள்ளைன்னு, எப்படியோ ரைட்ஸ் நாங்கள் வாங்கிறோம்னே, இது எப்படி நீ தமிழாக்குறது என்ன, அதுக்கு நம்ம மெட்ராஸ் போகலான்ட்டேன். ஏன்னா இங்கே அப்போ சில ஒரு ரெண்டு பேர் அப்பப்போ சாயந்தராஜனாக தண்ணி போட போயிடுறாரு. அது எனக்கு சரியாக வராது. ஏன்னா எனக்கு சாயந்தராஜனாக மூடு வந்தால் கதை டிஸ்கஷனுக்கு முன்னால் இருக்கணும் மற்றவங்க. அதனால் எல்லாம் மெட்ராஸ் போகலான்ட்டேன். வந்து அந்த கதையை ஃபைமேன் ஆர்மியே 5 நெஞ்சங்கள்னு எடுத்தோம். சூப்பர் டூப்பர் கிட்டு நல்லா கவனிக்க. என்ன 5 நெஞ்சங்கள், அந்த 5 பேர் யாராவது தெரியுங்களா? கராத்த மணி. நாங்கள் ஒரு ஒன்று பொண்ணாக சேர்த்துக்கிட்டோம். இதில் அந்த 5 பேரில் அங்கே எல்லாம் பயங்கரமான திறமசாலி வீரர்கள்னு அவங்க எடுத்திருந்தாங்க இங்கிலீஷ் படத்தில். இதில் சரிதா வச்சு சேர்த்துக்கிட்டோம். அந்த பொண்ணு கட்டிக்கார பொண்ணு ஒரு வகையிலேன்னு எல்லாம் எல்லாம் ஃப்ராடு. அதான் முக்கியம். ஃப்ராடுன்னா என்ன, எப்போ ஏற்பட்ட இதையும் வந்து உடச்சி எடுத்துருவாங்க, ஒரு செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிச்சுடுவாங்க. அப்படி ஒரு புத்திசாலிகள் வீரர்கள். 5 பேர் எடுக்கும்போது முதல்ல கராத்தமணி முன்னெல்லாம் அவர் கேரக்டருக்கு வந்து தண்டவாளத்தில் எழுது கையில் தூக்குவார். ஆனால் அந்த டூப்புத்தே தண்டவாளம் செஞ்சதே டூப்புத்தே. ஆனாலும் அவர் எடுக்கிறது மாதிரி தண்டவாளத்தை தூக்குறது மாதிரிலாம் எடுத்துட்டோம். அதெல்லாம் வேற சமாச்சாரம். கராத்தமணி ராஜீவ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஒரு கேரக்டர். சுமன் அப்போல்லாம் அவர் மெட்ராஸ்லேயே இது இருக்கார், போகலை. சுமன் ஒரு கேரக்டர், அவர் தான் ஹீரோ மெயின் கேரக்டர். சுமன், ராஜவி, கராத்தமணி, சரிதா, அப்புறம் இன்னொருத்தர், 5 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணியாச்சும் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த 5 பேரும் இன்ட்ரடக்ஷன் இருக்குது தெரியுங்களா? அந்த இங்கிலீஷ் படத்துல ஒவ்வொரு இன்ட்ரோ கராத்தமணினா என்ன, எப்பேற்பட்ட சிலை, சரிதானா எவ்வளோ புத்திசாலி, ராஜவி எப்படி, சுமன் எப்படி, இன்னொருத்தர் அப்படி ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி தான்
அஞ்சு பேரும் ஒன்று சேருவாங்க இங்கிலீஷ் படத்தில். அது மாதிரி இதுலேயும் செஞ்சோம். இது தமிழ் கல்ச்சருக்கு தகுந்தபடி சம்பவங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டோம். என்ன பண்ணோம்னா, இதே மாதிரி கஜானா வருது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுது, அதை படம் வரைஞ்சி காட்டியாச்சு. யார் கஜானா இன்னது இன்னும் பொட்டியில் வருது, மொத்தம் பத்து பொட்டி, பத்து பொட்டியும் காலி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதில் ஏதோ போகிறது மாதிரியே காட்டணும். எங்கேயோ ஒரு பொட்டியில் அந்த கஜானா இருக்குது, அதில் கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்குது, அதை இங்கேருந்து அந்த ஊருக்கு போகணும். இது இந்த வேலையெல்லாம் செய்கிறது யார்னா ஜெய்சங்கர். அவரும் ஒரு கேரக்டர், ஜெய்சங்கருக்கு ஒரு மனைவி கேஆர் விஜயா. நாங்களும் விட யார், நம்ம நாட்டில் தான் எல்லாமே இருக்கணுமே சென்டிமெண்ட்டு. கேஆர் விஜயா எல்லாம் அதெல்லாம் நான் இப்போ சொல்ல தேர்றது, கேஆர் விஜயா ஜெய்சங்கர் தான் ஃப்ராடு வில்லன் அந்த கதையில் நாங்கள் வச்சது. அவன் தான் அந்த இதை அனுப்புகிறான், போட்டாச்சு இவங்க ஃப்ரேம் பண்ணியாச்சு. யார், இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இன்ன பொட்டியில் இன்ன இத்தனை நம்பரை போகணும்னு குழு கிடச்சிருச்சு. இது எப்படி கொள்ளையடிக்கிறது நல்லா கவனிங்க. ஆறாவது பெட்டியில் கஜானா போகுது பிளான் பண்ணுறேன். இப்போ என்ன செய்கிறாங்க, ஒன்று ரெண்டு மூணு இப்படி தண்டினே இருக்குல்ல, இப்போ ஆறாவது பெட்டியை ஒருத்தன் கலட்டி விடணும். ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது கொக்கி இப்படி இருக்குல்ல, இதை முன்னாடியும் பின்னாடியும் டக்கு டக்குன்னு கட் பண்ணணும், இல்லை மின்னல் வேகத்தில் பண்ணணும். இந்த இப்படித்தான ட்ரெயின் ஜாயின் பண்ணியிருக்கா, ரெண்டையும் கட் பண்ணோடனே அந்த பெட்டி இப்போ ஜாயிண்ட் இல்லாமல் டொக்கட்டோ 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 டொக்க டொக்க டொக்கன்னு போகணும்னு பார்த்தீங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுக்கணும். அப்படி ஒரு இடத்துல ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது தண்டவாளம் இப்படி இருக்கும், டக்குன்னு என்ன டைவெர்ட் பண்ணால் ஒருத்தன் மேலேருந்து எங்கேருந்து அந்த ஒரு லிவரை ஏற்றுனா டைவெர்ட் பண்ணி விட்டோம்ல, பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க புரிஞ்சுங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ஒரு பெட்டியை இப்போ கலட்டி இப்படி விடுறதுன்னா ஒரு லிவர் இருக்குது பார்த்துருப்பீங்க, அது அது அங்கே இருக்கும் ஒரு இடத்துல பிரேக், அது அப்படி டக்குன்னு எடுத்து அந்த தண்டவாளம் அப்படி மாறினா இந்த தண்டவாளத்துக்கு வந்துடும். அந்த ஒரு பொட்டி வந்த உடனே மறுபடியும் ஜாயின் பண்ணி விடணும். இது மட்டும் இந்த பொட்டி மட்டும் போய்கிட்டே இருக்குமையா, அது இங்கிலீஷ் படத்தை பிரமாதமாக எடுத்திருந்தான், இங்கேயும் தப்பாக எடுக்கலை, மாப்பிள்ளை பிரமாதமாக எடுத்தாது. கரெக்டாக அந்த இடம் வரும்போது ரெண்டு பக்கத்தையும் ஒருத்தையும் கட் பண்ணணும், ரெண்டு பேர் பொட்டி தனியாக வரும், வந்துக்கிட்டே இருக்குது பொட்டி, வந்துக்கிட்டே இருக்குது பொட்டி, கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பர்டிகுலர் இடம் தானே ஒரு அசம்பிளி ஆகுது, ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பால லிவரை இழுத்து விடுறது, அது அதை ஒருத்தர் இழுத்துக்கணும், இழுத்து விட்டால் டக்குன்னு பெட்டி மாறும். அடுத்த அடுத்த தண்டவாளத்தை இருந்தால் ஜாயிண்ட்டாக இருக்க முடியும், தண்டவாளம் பார்த்துருப்பீங்க எப்படி தண்டவாளம் அந்த பாருங்க இப்படி மாறும், ரெண்டா ரெண்டு தண்டவாளம் ஒன்றா இருக்குது அப்படின்னோடனே அதில் போயிடும் பெட்டி. அதுதான் பெட்டி தந்திரமானது, பெரிய புத்திசாலித்தனமாக மாட்டி மறுபடியும் விட்டுறக்கூடாது, மறுபடியும் ஜாயிண்ட் ஆன உடனே அந்த பொட்டி அதில் போய்கிட்டே இருக்கணும். எது பின்னாடி வர்ற நான் அஞ்சு பொட்டி இருக்குல்ல, அது இந்த கழட்டி விட்ட பொட்டி மறுபடியும் இதில் ஜாயிண்ட் ஆகணும், அதை தள்ளிக்கிட்டே போகும். எங்கேயுமே டிஸ்டர்ப்னா அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். இந்த பத்து பெட்டியில் ஒரு பொட்டி மட்டும் தனியாக கலண்டு வேறு தண்டவாளத்தில் டிரைவ் ஆகி ட்ராவல் பண்ணி அது நிற்கிறதுக்குன்னு ஒரு பிறகு கட்டை போட்டு பார்க்க தெரியுமா, சில ஸ்டேஜில் அங்கே போய் டங்குன்னு நிற்கும். எது அந்த ஒரு பர்டிகுலர் அதுக்கெல்லாம் கைதட்டு தமிழ்நாட்டில் அவங்க மாதிரி எடுத்தார் மாப்பிள்ளை, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக எடுத்தார். அப்படி ஒரு கைதட்டு வரும். இதை இந்த தண்டவாளம் எப்படி வைக்கணும் என்ன செய்யணும் இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் பத்து நாள் பிளான் பண்ணி எந்த தண்டவாளத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படி எடுத்து வருது, இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கரெக்டாக கொள்ளையடிப்பா. எந்த இடம் தெரியுமா, நேர்களை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. சும்மா ஃபாரின் ஃபாரின் இப்போ தேவரதன் சொல்லுவார், பைத்தியக்காரங்களா ஃபாரின் எதுக்குறாரு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை லொக்கேஷன் இருக்கிறார், யார் தேவர் சொல்லுவார் எத்தனை லொக்கேஷன் இருக்குது தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில், அதெல்லாம் தேடி பிடிங்கடா. ஊட்டிக்கு போனால் நூறு படம் எடுக்கலாம்டா, இன்டீரியராக போகணும், நீங்கள் போன உடனே முன்னாடி ஹோட்டலில் தங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு வர்றது அதெல்லாம் இன்னும் போ, கேரளா பக்கம்லாம் போ, அப்படி லொக்கேஷன் வேணும் அப்படி அவர் சொல்லித்தே நான் ராஜரிஷி படம்லாம் இப்போ இன்டீரியரில் போயிடுத்தேன். அதே மாதிரி இந்த வேதாரண்யத்தில் அந்த ஊரை ஒட்டி கடல் இருக்குது, கடல் கரையில் தான் வேதாரண்யமே இருக்குது, அங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ரொம்ப ஆச்சரியம், நான் இப்போ அங்கே தான் பார்த்தேன், வேறு எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்தது வண்ணாந்திரமாக இருக்குது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட மான் இருக்கியா இப்போ இருக்குது, அது யாரும் தொட்டால் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதை ஒட்டித்தான் வேதாரண்யம் ஊர் இருக்குது. அந்த ஊரில் மாப்பிள்ளைக்கும் தண்டவாளிக்கும் வேண்டிய சொந்தக்காரர் காங்கிரஸ்காரர் இன்னும் இருக்கார், நல்லா இருக்கார், நல்லா ஆயுசோடு இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார். அவர் அங்கே தலைவர் மாதிரி ஒரு செல்வாக்கோடு இருக்கார் வேதாரண்யத்தை.
இப்போ அவரை பிடிச்சோம் யாரு அங்கே போய் அவர் ரொம்ப காங்கிரஸ்காரர் நம்ம நல்லவர் சொல்லிட்டு இல்லை அவர் என்ன பண்ண நான் என்ன சொன்னார் அங்கே வேதாரண்யத்தை ஒட்டி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்ன பாருங்கள் அது உள்ள கடைசி பக்கம் போனால் மான்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க என் கை மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் வானலாக மரங்கள் நிற்கும் அப்படி ஒரு சோலை எல்லாம் நல்ல நல்ல மரங்கள் அப்படி இப்படி நிற்கும் மரங்கள்லாம் சென்றால் ரயில்வே ரயில் போய் டக்குனு ரயில் அங்கே போகுது அதுக்கு சொல்கிறேன் கடைசியில் பீச்சை ஒட்டி போய் ரயில் நிற்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் தானான்னு சந்தேகப்படுவீங்க என்ன போனேன் கூடவே படம் எடுக்கிறதால கூடவே இருந்தேன் அப்படி தான் ஒரு கண்டிஷன் எனக்கு என்ன இது இப்படி ஒரு லொக்கேஷனானு ஆச்சரியப்பட்டேன் நான் எப்பவும் போய் நம்ம எடுக்கலாம் அது ட்ரெயினுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம் நாங்கள் எப்போவுமே அந்த காலத்தெல்லாம் ஷூட்டிங் போ வர்றாங்கன்னா கையெழுத்து கூப்பிட்டு வரவேற்று எல்லாம் செலவு அவங்க பார்த்துக்கிறோம் அது ஒரு காலம் இப்போ ஷூட்டிங் உங்கள் ஊருக்கு வரோம்னா எவ்வளோ தர்றமே என்ன கொடுப்பீங்க பஞ்சாயத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க தலைவருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க இப்போ அப்படி ஆகிப்போச்சியா அப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு கிராமத்துக்கு ஷூட்டிங் போகிறோம்னா அவங்களே கையெழுத்து கொண்டு வர மாலை போட்டு வரவேற்று எல்லாம் செலவுகளெல்லாம் பண்ணுவாங்க ஜாலியாக இருப்பாங்க அது ஊட ஊட நாங்கள் தள்ள நடுறது மாதிரி க ஏதாவது ஒரு சீனில் வச்சுக்க நிற்க வைங்கப்பா அப்படி அந்த காலம் அப்படி இருந்து அதனால் அவர் உடனே எங்களை வரவேற்று எல்லா அரேஞ்ச்மெண்ட் தங்குறதுக்கு எங்கிறதுக்கு நாங்கள் 100 பேர் இல்லையா ஒரு படம் எனக்கு போனால் 100 பேரில் போகிறோம் கேமரா 500 அது அது இப்போ ட்ரெயினை பெர்மிஷன் அவர் தான் வாங்கினார் ஏன்னா அந்த ஏரியாவில் பெரிய மனுஷன் அவர் வாங்கிட்டார் எப்படின்னா ஒரு முறை வேதாரண்யத்துக்கு அந்த ட்ரெயின் வரும் அப்புறம் மறுநாள் தேம்போம் அந்த ஒரு முறை வந்து இருக்கிற நேரத்தில் ஷூட் பண்ணாதேன் இல்லாட்டி மறுநாள் அங்கேருந்து புறப்பட்டு போகணும் மறுநாள் வரும் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அந்த ஒரு முறை எப்போ எத்தனை மணி நேரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க ரயில்வேல அலோவ் பண்ணிட்டார் 10 கோடி வந்துருச்சு நாங்கள் எடுத்தது அவங்க ரயிலத்தை எடுத்தோம் அதுக்குள்ளே ஒரு கஜானா வரதுங்கெல்லாம் நாங்கள் தனியாக செஞ்சு இன்டைரக்டாக ஷூட் பண்ணிக்கிட்டோம் செட்லேயே போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் வேறு சமாச்சாரம் இப்போ அந்த தண்டவாளம்லாம் அங்கே தான் எடுத்தோம் எங்கே அங்கே எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியா வேதாரணத்துக்கு அடுத்து வரும்போது அந்த ட்ரெயினு தண்டவாளங்கள்லாம் நாங்களே செட்டப் பண்ண சொன்னோம் அவங்ககிட்ட செட்டப் பண்ணி கொடுத்தோம் அந்த ஒதுக்கணுமில்ல அது அந்த தண்டவாளம் ரெண்டாக ஒதுங்கணுமில்ல அதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்ன செஞ்சு கொடுத்துட்டாங்க ரயில்வேயில் இந்த கராத்தமணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்டவாளத்தெல்லாம் அப்படி தூக்கி அப்படி போடுவார் அதில் நல்ல பேர் கராத்தமணிக்கு சரிதான் ராஜீவ் சமூன்ஸ் சும்மா இன்னொருத்தர் போட்டு கரெக்டாக கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வேதாரண்யம் லாங் ஷாட் வச்சாயா ஃபாரின் மாதிரியே இருக்கும் ரெண்டு பக்கம் மானலாமில் ஒவ்வொரு மரம் அது என்ன மரம்னு இல்லை சவுக்க மரமாக இருக்கும் ஆனால் சவுக்க மரம் இல்லை இந்த பக்கம் வரும் எங்கே அப்படி நிற்கும் மரங்கள் அப்படியே அலம் மோதிக்கிட்டு இருக்கும் அந்த கடற்கரை இந்த காற்றுக்கு ட்ரெயின் வருது இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு லொக்கேஷன் தயவுசெய்து பிடிக்கல யாராவது இனிமேல் படம் எடுத்தால் அந்த இடத்துக்கு போங்க அப்படி அழகான லொக்கேஷன் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள்லாம் நிற்கிறோம் கொடிதே இந்த விசில் அடிக்கிறது ஸ்டார்ட் கட்டுங்கிறதுலாம் அங்கே கிடையாது எங்கேயோ ட்ரெயின் வரும் இல்லையா ஆனால் இடையடியே அந்த இங்கிலீஷ்காரங்கள் மாதிரி இந்த ரெண்டு பெட்டிக்கு அடியில் ராஜீவை அவன் வந்து கட் பண்ணி வரும் சுமன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருவோம் சரிதான் இந்த 5 பேரும் அங்கே 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 ஒவ்வொரு வேலை கொடுத்துட்டோம் கிட்ட வரும்போது யார் நம்ம கராத்தவனி கையாலே தண்டவாளத்தை அப்படி இழுத்து விடுவார் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் ஏன்னா இவர் வீராதி வீரன் சொல்கிறோம்ல உண்மையிலே வீரன் தான் யார் கராத்தவனி அவர் தண்டவாளத்தை அப்படி இறக்கி இழுத்துருவார் டக்குன்னு பெட்டி வா பெட்டி மட்டும் தனியாக போகிறது இழுத்த முடியாது உண்மையிலேயே ஒரு 10 பெட்டிக்கு மட்டியில் மத்தியில் ஒரு பெட்டியை கலட்டி விட்டு தனியாக அந்த கஜானா இருக்கிற பெட்டி மட்டும் கடை 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 கடைன்னு கலண்டு ஓடும் அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் மறுபடியும் ஒட்டிக்கிறோம் கடை 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 கடைன்னு போய் டங்குன்னு ஒருத்தர் அந்த பிரேக் இருக்கும்ல முட்டி நிற்கும் இப்போ கதைப்படி என்னென்னா 2 இங்கே ஒரு 5 அங்கே ஒரு பெட்டி நடுவில் இருக்க பெட்டியை கட் பண்ணிட்டாங்க அது மேடு பிளத்துறதுங்க போது டங்கு டங்குன்னு அடித்தது எது ஒரிஜினல் கதைக்கு நாங்களும் அதை தான் பண்ணோம் டிரைவருக்கு சென்னை வந்துச்சு என்ன அது டம்மு டம்முன்னு அடிக்கிற ட்ரெயினை நிறுத்தி பார்த்தா ஒரு பெட்டியே காணோம் இதுதான் கிளைமேக்ஸியா நல்லா இருக்குல்ல அற்புதமான படம் எங்களுக்கு நல்லா ஓடிச்சு மாப்பிள்ளையும் பிரமாதமாக எடுத்தார் ஓகோ ஓகோன்னு ஓடிச்சு படம் அதுக்கு நிகர் யார் இல்லைங்களா 5 நெஞ்சங்கள் படம் பாருங்க கிளைமேக்ஸ் பகுதியை பிரமாதம் எடுத்துட்டார் மாப்பிள்ளை அந்த மாதிரி லொக்கேஷனு நமக்கு கிடைக்காங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் சும்மன் நடிக்கலை
அவர் ஏதோ ஒரு பெரிய தகராறு வந்து தமிழ் ஃபீல்டை விட்டு தெலுங்கு போயிட்டார். அதுலேருந்து நம்ம கர்ராத்த மணிக்கு மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு. அது மாதிரி சரிதான் ராஜீவ் இன்னொருத்தர் அது தக்குன்னு நினைக்கிற மாதிரி ஏன்னா அதே மாதிரி ஜெய்சங்கர் வில்லனாக நினச்சி அவர் அரெஸ்ட் ஆகுது. அவருக்கு நேர்மையான மனைவின்னு கேஆர் விஜயா போட்டோம். எப்படி நம்ம நாட்டில் கதை கட்டினாலும் பெண்களுக்குன்னு ஒரு கேரக்டர் தேவை இருக்குல்ல அப்போ நஞ்சது அந்த அம்மா போட்டு படம் ரிலீஸ் நல்லா ஓடிடுச்சியா ரொம்ப நல்லா ஓடிச்சு. இப்போ என் பக்கம் நான் 2 மாதமாக ஷூட்டிங் இல்லாமல் நிற்கிது. ஏன் தேவரன் குடும்பத்துக்காகவும் தேவரனுக்காகவும் அப்படியே அவங்களை நிறுத்தி வச்சுட்டு எங்கள் என்னுடைய யூனிட்டை அவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டு வந்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாம் எந்த நிலைமைக்கு போனாலும் நன்றி மறக்கக்கூடாது. நம்ம வளர்த்து விட்டவங்க யாரோ அவங்கள மறக்கவே கூடாது. அந்த அடிப்படையில் தான் நான் எனக்கு ஆஃபீஸ் வேலையில் நிறுத்தி வச்சுட்டு இவங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஒர்க் பண்ணி முடித்து படம் ஒன்று சந்தோஷமாக எது நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அவங்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் தான் பல ஒரு 10-15 பேருக்கு மாதம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு என்னுடைய பேனர் வளர்ந்துருச்சு இல்லை. அதனால் அடுத்து என் வேலையில் நான் இறங்கிவிட்டேன். பாலக்காட்டு மணியேர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மிருதங்க வாசிக்கிறதுல அவர் கிணிகர் அவர் தான். வீட்டுக்கு வந்து மிருதங்கத்தை தூக்கி வச்சார். இன்று முதல் நான் மிருதங்கத்தை வாசிப்பதில்லைன்னு சத்தியம் பண்ணார். அங்கே சந்தித்ததுனால இந்த 3 பேருக்கும் சேர்ந்து எல்லா கவனிங்க ஒரே ஒரு தலை. எம்ஜிஆர் சொன்னதுக்காக சத்தியத்தை மீறி பாலக்காட்டு மணியேர் ஒரே ஒரு நாள் வாசித்தார். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVAADS @yahoo.co.in.